வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருந்து புவியியல் பாடப்பிரிவில் அலகு 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இந்த பாடப்புத்தகத்தின் பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. 8 டிகிரி 4 நிமிட வடக்கு முதல் 13 டிகிரி 35 நிமிட வடக்கு வரை. தமிழ்நாட்டின் தீர்க்கப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. 76 டிகிரி 18 நிமிட கிழக்கு முதல் 80 டிகிரி 20 நிமிட கிழக்கு வரை. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஷ் ஆகும். தொட்டபெட்டா. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? போர்காட். கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? பெரியார். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது? கடலூர். பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. வங்கக்கடல். கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் டேஷ்? ராமநாதபுரம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் டேஷ்? தர்மபுரி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி டேஷ் ஆகும். கோயம்புத்தூர் பீடபூமி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஷ் ஆகும். சோலைக்கரடு. ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் டேஷ் மற்றும் டேஷ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. டேஷ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும். நீலகிரி வரையாடு. பொருத்துக. குளிர்காலம் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் முதல் நவம்பர் வரை. மான்சாரல் முன்பருவமழை. கூற்று வகை வினா. கூற்று: தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. காரணம்: இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைமறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. பதில்: கூற்று, காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது.